ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தரிகரன். இன்றைக்கி நம்ம வந்து குமரன் பஸ் மூடு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது தமிழ்நாடு ப்ரைவேட் பஸ் மூடு. இது வந்து டவுன் பஸ் டைப்பில் வந்து இருக்கும் காய்ஸ், ஓகேங்களா? ஸோ மோடு பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ரிலீஸ் டேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணல. பஸ்ஸுக்குள்ளே அதாவது கேபின்லேயே வந்து 3D அதாவது இந்த மோடு மேக்கர் வந்து கௌதம் கேமிங் அண்ட் மோட் ஓனர் வந்து யார் அப்படின்னா இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி அண்ட் பஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் இதுதான் வந்து கைஸ் கேபின். ஸோ கேபினில் வந்து பாருங்கள், டிஜிட்டல் டைப்பில் உள்ள வாட்சு, சென்டர் மிரர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு, அதாவது ஸ்டியரிங்க்கு ரைட் சைடே வந்து ஜிபிஎஸ் ஸ்க்ரீனு, மிரர் எல்லாமே வந்து கிளியராக வந்து ஒர்க் ஆகுது கைஸ். ஸ்டியரிங்கில் வந்து கவர்லாம் போட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் அனிமேஷன் வந்து இப்போ வந்து BS4ல இருக்கா டிஃபால்ட்டாக, BS6ம் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எமோஜி எல்லாமே வந்துருக்கு கைஸ். ஸோ பஸ்ஸில் வந்து முன்னாடி கிளாஸில் வந்து குரங்கு பொம்மை, எமோஜி, அப்புறம் கீழே வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் உள்ள எமோஜி எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மோடில் இப்போ இருக்கிற 3 அனிமேஷனுக்கு என்னென்ன அதை வந்து நான் சொல்லிடுறேன். அப்புறமா தனியாக லைட் ஒர்க்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். இதுதான் வந்து மோடோட எக்ஸ்டீரியர் லுக்கு, பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்க்கும்போது பஸ்ஸுக்குள்ளே வந்து என்னென்னா உள்ளே வந்து பேசஞ்சர் வந்து உட்காந்து தான் வந்து இருப்பாங்க. இன்னும் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸும் வர மாதிரி அனிமேஷன் கீழே வந்து இருக்குது. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, நம்ம பஸ்ஸோட ரூட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் உள்ள பேசஞ்சர் விண்டோஸும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, பஸ்ஸோட இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா ஸ்டெப்பிலலாம் வந்து பேசஞ்சர் வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பஸ்ஸோட ரெண்டாவது அனிமேஷன் கீ. இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபைனலாக என்ன அப்படிங்கிறது வந்து தெரில கை. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோமோ மாதிரி வச்சுக்கலாமே. இல்லைங்க, நான் கீழே இறக்கி காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். அதாவது எந்த மோடு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அனிமேஷன் கீ வந்து ஒரு மோடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸியான வழி வந்து என்னென்னா, இந்த ஃபோட்டோ மோடில் ஆஃப்செட் ஒயின்னு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக லெஃப்ட் சைடு தள்ளிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மோடோட அனிமேஷன் கீ வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ ரெண்டாவது அனிமேஷன் கீழ நான் வந்து பேசஞ்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து இவங்க கீழே தனியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போது நான் வந்து 3வது அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ 3வது அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணிட்டேன். பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து மாலை வந்து இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. பின்னாடி வந்து லேட், அதாவது மேலே ரூஃபில் வந்து லக்கேஜ் டோரு, சாரி லக்கேஜ் டோர் நம்மங்க, இது லக்கேஜ், அப்புறம் வந்து ஸ்பேர் வீலு அதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. கேபினில் வந்து 2வது அனிமேஷன் கீழ பேசஞ்சர் மட்டும் நான் வந்து சொல்லியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக BS6ம் வந்து ஸ்டியரிங் வீல் வந்து ஆட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த அனிமேஷன் கீ கைஸ். ஸோ ஃபைனலாக மோட் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தடவை வந்து நான் சொல்லிடுறேன். வேறு என்ன அப்படின்னா லைட்டு ஒர்க்கு தான் கைஸ். இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டு வந்து இந்த மோட்லலாம் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் நைட் வியூவில். இப்போது நம்ம வந்து நைட் வியூவில் வந்தாச்சு. ஸோ நைட் வியூவில் நான் கேபின் வியூ வந்து காமிச்சிடுறேன். இது வந்து நம்ம லைட் ஆன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து லைட்டு வந்து எரியும் கைஸ். இதே வந்து ஹை பீம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ சைடில் மட்டும் இல்லை எஃபெக்ட் வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் வியூவில் வந்து வந்து பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வைப்பர் அனிமேஷனுமே வந்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் வியூ. ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்துக்கோங்க. பிக்சல் போர்டெலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சல் போர்டில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வைப்பர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இது வந்து இது சேஞ்ச் ஆகிட்ருக்கும். நில்லுங்க, இது வந்து நான் மூவபிள் டைப் வைப்பரா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை, இன்னும் வந்து அந்த இது வந்து எதுவும் செட் பண்ணல போல். ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வைப்பர் வந்து மூவ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு லுக்கு கைஸ். ஸோ சைடு வியூ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கீழே ஸ்டெப்பு, மேலே வந்து லைட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா டபுள் கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட்
அப்படியே பேக் சைடு போகலாம். ஸோ பேக் சைடு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பின்னாடி வந்து லைட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் வந்து எல்இடி பிக்சல் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து வைப்பர் ஆன் பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த மோடோட லைட் இருக்குது. இதே வந்து நான் ஹை பீம் வச்சேன் அப்படின்னா உள்ளே வந்து இன்டீரியரில் வந்து லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.